யுபிஎஸ் சி தேர்வு உள்ளிட்ட அனைத்து அரசு பணியாளர் தேர்வுகளையும் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து மக்களவையில் பேசிய கனிமொழி எம்பி யுபிஎஸ் சி தேர்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படுவதால் ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருப்பதாகவும் ஆனால் யுபிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் 59 ஒன்பது பேர் ஹிந்தியை பின்புலமாக கொண்டிருப்பதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்தார் இதேபோல ஸ்டாப் செலெக்ஷன் தேர்வு ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு ரயில்வே மற்றும் வங்கி தேர்வுகளும் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படுகின்றன என்றும் இது பிறமொழி பேசும் மாணவர்களுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனால் அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றும் கூறினார் எனவே அனைத்து அரசு பணியாளர் தேர்வுகளையும் இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்து இரண்டு மாநில மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை கனிமொழி எம்பி வலியுறுத்தினார் So, while only 26% of the top, total population has Hindi as their mother tongue, 59% of the candidates qualifying for the recruitment by UPC, UPSC alone have uh, are chosen from a Hindi-speaking background. So, you can see how it uh, works against for students who do not come from the same background and other exams like uh, the staff selection board exams and the combined graduate level exams the uh, railway exams the banking exams all these are also um, you know written in either English or uh, Hindi and this is uh, against the students and they lose out in a large extent uh, for, by uh, denied uh, the opportunities are denied to them so I urge the government to conduct all the recruitment exams in the the 22 scheduled languages which has been allowed um, in the constitution டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தால் பலன் பெற்ற பயனாளிகள் பற்றிய விவரங்களை தெரிவிக்குமாறு ஒன்றிய அரசை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேட்டுக்கொண்டுள்ளார் in this regard, can you please provide the details of the rural households covered under this program and whether marginalized sections have been enrolled? i would also like to know whether the standing committee on the information and technology emphasized the need to scale up and also conduct quality impact assessment and other literary, digital literary programs. if so, the action taken by the government.